ஸ்ரீமதே ஹேமாந்த மகாதேசிகாய நமஹ. போகும்போது திருச்சின்னமாலையில் 9 பாசரங்கள் வரைக்கும் அனுசந்தானம் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த 10வது பாசரத்தை நம்ம அப்போது சேவிக்கணும். முதல்ல பாசுரத்தை சேவிச்சிருவோம், அப்புறம் அர்த்தத்தில் பிரவேசிக்கலாம். அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரந்தரும் தெய்வப் பெருமாள் வந்தார், முத்தி மழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார், மூலமெனவோலமிட வல்லாறு வந்தார், உத்தர வேதிக்குள்ளே உதித்தாறு வந்தார், உம்பரு தொழும் கடலுடையாறு வந்தாறு தாமே. அவரே வந்தார், தாமே வந்தார். அத்தியாகாரம் இங்க முதலே சுவாமி அந்த மலை மங்களாசாசனம் பண்டர் அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் அப்படின்னு சாய்க்கிறார். இவன் பேரருளாளன், வெறும் பெருமாள் அல்ல, அருளக்கூடிய பேரருளாள பெருமாள். அவர் அத்திகிரியிலே வாசம் பண்ணுறார். அதானே இங்கே வந்து அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார். ஹஸ்திநாதன்னு திருநாமம் சுவாமிக்கு. அப்பேற்பட்ட பெருமாள் எல்லாருக்கும் அனுகிரகசீலனாயும் மிகுந்த கிருபையோடையும் கருணை பொங்கிய திருக்கங்களோடையும் இருக்கிற பெருமாள். அவர் அத்திகிரி அருளாள பெருமாள் அப்படின்னு மங்களாசாசனம் சுவாமி தேசிகனிங்க. அடுத்தது பரியில ஆனை பரி தேரின் மேல் அழகரு வந்தார். இவன் வெறும் அனுகிரகம் மட்டும் பண்ணக்கூடியவன் இல்லை, அழகர் அப்படின்னு சாய்க்கிறார். அதான் நம்ம பார்த்தோமே, கண்ணுக்கினி என கண்டோம், கண்டோம் கண்டோம் கண்டோம், கண்ணுக்கினி என கண்டோம், தொண்டீர் எல்லீரும் வாரீர், தொழுது தொழுது நின்ற அர்த்தம். இந்த வரதன் சேவையை வந்து எல்லாரும் வந்து சேவிக்கணும். தொழுது தொழுதுன்னா புனப்புனகா நமாமி, திருப்பி திருப்பி சேவிக்கணும். இவனுடைய அழகன் சாய்க்காரீங்க, அந்த அழகன் எது மேலே ஏறி வரான் அப்படின்னு முன்பக்கம் உள்ள பதத்தை பார்த்தாக்கா ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார். இங்கே சுவாமி தேசிகன் வரதனுடைய பிரம்மோத்சவத்தை நினைவுபடுத்துகிறார். கார்த்தால ஒரு வாகனம், சாயந்திரம் ஒரு வாகனம், இப்படி பெருமாள் ஒவ்வொரு வாகனத்திலையும் வந்து நமக்கு தான் விபவத்தில் இருந்த விஷயங்களை இந்த ஆஸ்திதாலும் கண்டு தன்னை சேவிக்கணுன்ற ரீதியிலே உற்சவாதிகள் நடத்தி கொண்டு ஆனை பரி தேர், யானை வாகனம், குதிரை வாகனம், திருத்தேர், திருத்தேர் என்பது ஒரு அதுவும் ஒரு வாகனமே, அப்படி மூணுலேயும் வந்தார்னு இங்கே சாய்க்கிறார். ஆனால் தேவப்பெருமாள் சன்னதியிலே கருடோத்சவம் ரொம்ப விசேஷம், புண்ணியகொடிவமான விசேஷம், பல்லக்கு விசேஷம்னு அங்கே ஸ்தலத்தார் நிறையா சொல்லுவார். அதெல்லாம் சுவாமி இந்த பாசத்தை எடுக்கலே அப்படின்னாக்கா ஆனை பெரிய தேரில்னு மூணு உற்சத்தை சொல்லணும், மூணு வாகனத்தை சாதிச்சிருக்கார் சுவாமிங்க. அதுக்கோசம் இதர வாகனங்களில் பெருமாள் எழும்போது அவர் அழகர் இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க. சுவாமி ஒரு பத லயத்துக்கும் பத அன்வயத்துக்கும் உண்டான அந்த பதங்களை இங்கே பிரவேசம் பண்ணி பாசுரத்தை தலைக்கிட்டிருக்கார். இங்கே கருடோத்சவம் சொல்லலையே, கருடோத்சவம் ரொம்ப வந்து அதிவிசேஷமாக இருக்குமே. ராத்திரி 12 மணிலேருந்து சேவார்த்திகள் தேவப்பெருமான் சன்னதியில் வந்து காத்துண்டு, காத்தால 4 மணிக்கு அந்த மேற்கு வாசலில் ரெட்டை கொடையோட பெருமாளை சேவிச்சுட்டு திரும்பும் திரும்புகால் சேவிக்கிறதுக்கு வந்து அப்படி ஆர்பரிச்சுட்டு ஒரு கூட்டமாக வருவாளே, ஒரு கோவிந்த கூட்டம் வருமே, அதை சுவாமி இங்கே எடுக்கலே அப்படின்ற ஒரு ஆர்த்தி யாருக்கும் ஆசிதாளுக்கு தேவையில்லை. அது சுவாமி வரதராஜ பஞ்சாசத்தில் சாதிச்சாச்சு. வரதராஜ பஞ்சாசத்தில் ஒரு பாசுரத்தை சுவாமி சாய்க்கிறார். துரக விகமராஜா அன்யதன் அப்படின்னு முதல்ல எடுத்தார் ஒரு ஸ்லோகத்தை. துரக விகத ராஜா
துரகம்னா குதிரை, அதில் வர விகக ராஜா அப்படின்னா பெரிய திருவடிக்கு உண்டான திருநாமம். பக்ஷிராஜன் இருக்கான் இல்லையா, இந்த பக்ஷிராஜன் மேலே பெருமாள் அந்த ரொம்ப விபமான ரொம்ப மதிப்புக்குரிய உற்சவமான கருடோத்சவம், தேவப்பெருமான் சன்னதியிலே ஒரு கருடோத்சவம்னா ஊரே திரண்டு சென்னையிலேருந்து அத்தனை பேரும் காரை போட்டுன்னு போய் சேவிக்கணும். அப்படி பெருமாள் அதில் ஏழ்றன்னு சாதிச்சார், முதலே பரிய சாதிச்சார். அப்புறம் இந்த ஸ்லோகத்தை விகக ராஜகா அப்படின்னு கருத்மான ஸ்மரிக்கிறார். அடுத்தது சந்நியதன ஆந்தோலிகாதிஷு அப்படின்னு சாதிச்சார். அப்படின்னா திருத்தர சாய்க்கர், அப்புறம் பல்லக்கு இத்தியாதிகள், ஆதிசப்தத்தாலே எல்லா வாகனத்தையும் சுவாமி தேசியம் மங்களாசாசம் பண்ணதாக தான் இங்கே அத்தியாகாரம் பண்ணிக்கணும். அப்படி சாதிச்சதோ இதை எப்படி இந்த உற்சவத்தை நாம் சேவிக்கணும்னு ஆசிதாளுக்கு சொல்லணும் அப்படின்னா அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபம் ததானம் அப்படின்னு சாதிச்சார். அதிகம் அதிகம் தன்யாம், மிகவும் அதிகமான வெவ்வேறு மங்கள விக்கிரகத்தினுடைய சோபையை தரிப்பவர் இந்த வரதன், அவனை புனப்புனகா ஸ்மரிக்கணும். அதான் தொழுது தொழுது நின்றார்த்தம்னு ஆழ்வார் சாதிச்சார் இல்லையா. எப்படி நாம் எதுக்கு சேவிக்கணும்னா கண்டோம் 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 கண்ணுக்கு நீன கண்டோம். இந்த வரத பிரபோவின் இந்த வைசாக உற்சவத்தில் அவன் ஒவ்வொரு வாகனங்களே ஒருவர் நேரத்திலையும் ரொம்ப அற்புதமாக எள்ளி சேவை சாதிச்சு நமக்கெல்லாம் கண்களுக்கு விருந்து அளிக்கிறானே, அதுக்கோசரம் புனப்புனகா நாம் அவனை சேவிக்க வேண்டும். அதிகம் அதிகமாக இந்த பெருமாள் வந்து திருப்பி திருப்பி வந்து சேவை கொடுக்குறான் நமக்கு. அப்படி இவன் எல்லையில்லாத வைபவத்தை உடையவன், அனவதிக விபூதியும் அப்படின்னு ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். துவாம் தேவரீரை அனுதினம் அனிமேஷைகி லோச்சனைகி அப்படின்னு சுவாமி மங்களாசாசனம் இங்க, அனுதினம் பிரதிதினமும் அனிமேஷகி கண் கொட்டாமல் இருக்கிற தன் திருக்கண்கள் இருக்கு இல்லையா, இந்த கண்களாலே நிர்விசேயம் அனுபவித்து சுகிக்க வேணும்னு சுவாமி மங்களாசாசனம் இங்க. இப்படி தேவப்பெருமாள் விஷயமாக இந்த பாசுரத்தில் இரண்டாவது வரையிலே ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார். இப்படி எப்பேற்பட்ட ஒரு அழகன், ஒரு அர்ச்சாமூர்த்தி, ஒரு யஜ்யமூர்த்தியாக நமக்கு இங்கே வந்திருக்கான். அவன் வந்து குதிரை வாகனம் என்ன, கருட வாகனம் என்ன, திருத்தேர் வாகனம் என்ன, பல்லாக்கென்ன, இவை முதலிய ஆதிசப்தத்தால் இத்தர வாகனங்களையும் சுவாமி தேசியன் மங்களாசாசனம் பண்ணி இப்படி பெருமாள் அனுதினமும் நமக்கு சேவை கொடுக்கிறான். அவனை கண்கொட்டாமல் நம்ம சேவித்து அந்த சோபையை, அந்த திவ்யமக விக்கிரக சோபையை நாம் சேவிக்க வேணும் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணுறார். இதில் வந்து அனுமந்த வாகனம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குதுன்னு காஞ்சிபுரத்தில் இருக்கிற பெரியவா சொல்லி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பின் சேவை ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சொல்லுவா. ரெண்டாம் காப்பு ஒன்றாம் காப்புன்னு சொல்லிட்டு அவாவா வந்து அந்த வைசாக உற்சவம் அப்படின்னா பத்து நாள் லீவு போட்டு அங்கேயே தேவப்பெருமான் சன்னதி திருவடி வாரத்தில் இருந்து அந்த ரெண்டு வேளையும் பெருமாளை வந்து தன் மனக்கங்களாலேயும் மன சந்தோஷத்தாலேயும் பெருமாளை வந்து அவா சேவித்து அந்த வரதனுடைய அழகை தன் மனத்தில் இருத்திக்கிறா பிரதி வருஷம். அதனாலே இங்கே சுவாமி தேசிகன் பார்த்தா அழகர்னு சாதிக்கிறார். இந்த விஷயத்தில் தேரின் மேல் வரும் அழகர், குதிரையின் மேல் வரும் அழகர், யானையின் மேல் வரும் அழகர், பெரிய திருவடி மேல் வரும் அழகர் அப்படின்னு நம்ம அத்தியாகாரம் பண்ணிங்கன்னா அழகர் பதமானது எல்லா பெருமாளுக்கும் பொருந்தும், எல்லா அர்ச்சாமூர்த்தியும் அழகர் தான். ஆனால் இங்கே சுவாமி விசேஷித்து எடுக்கிறார். இங்கே எப்போ எடுக்கிறாருன்னா வாகனத்தில் மேல் பெருமாள் வரும்போது அழகர்னு சாதிச்சார். இங்கே இப்படிப்பட்ட தேவ பெருமாள் இந்த அழகர் வந்துகின்றார். அவர் யார் என்றும் அவர்தான் அருளாள பெருமாள், வெறும் அருளாளர்ன அத்திகிரி அருளாள பெருமாள் அப்படின்னு நமக்கு இங்கே ரொம்ப அனுபவத்தோடு இங்கே சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அடுத்த வரையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா கச்சிதனையில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கூதத்தாழ்வான் நம் சம்பிரதாயத்துக்கோசரம் சோழரிடத்திலே தன்னுடைய நேத்திரத்தை திருக்கங்களை இழந்தார், திருஷ்டி இழந்தார், பாஷிகாரை காபந்து பண்ணி மேல்நாட்டுக்கு பணப்பத்துக்கோசரம் நானே ராமானுஜன் சொல்லி நிருந்து பெரிய நம்பிக்கையோட சென்று தன் கங்களை தரிசனம் ராமானுஜ தரிசனத்தை காக்க தன் தரிசனத்தை இழந்தவர் நம் கூறத்தாழ்வான், முக்குறும் வருத்தவர் அந்த கூறத்தாழ்வான். அவளுக்கு
பாஷிகார் சாதிச்ச நீ தேவ பெருமாள்கிட்ட ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுப்பா, உமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவேன்னு சாதிச்சார் ஆச்சாரன்னு சொல்லிட்டேன்னு ஸ்தோத்திரம் பண்ணார். ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாள் அவருக்கு சேவை சாதிச்சார். இப்படி பெருமாள் கண்ணை கொடுத்தா அதனாலே கச்சி தனில் கண் கொடுக்கும் பெருமாள். அவர் சொன்னார், உம்மையும் நான் நினைக்கும் போது உம்மையும் என்னுடைய ஆச்சாரியனை மட்டும் சேவிக்கிறதுக்கு கண்ணு கொடுத்தா போறோம் பிரார்த்தனை பண்ணிட்டார். ஏன்னா இந்த கர்மானுபந்தமான லோகத்தில் வந்து நான் இத்தர வஸ்துக்களை பார்க்க விரும்பலை, நிறைய வருஷம் பார்த்துட்டேன். இத்தனைக்கும் கூரத்தாழ்வான் சீபாஷிகாரோட எட்டு திருநக்ஷத்திரம் சம்பசத்தில் பெரியவர், நிறையா பார்த்தாச்சு போகிறோம், என் ஆச்சாரியனும் உன் திருவடியும் சேவிச்சா போகிறோம்ட்டு அது மட்டும் எனக்கு நினைக்கும் போது கண்ணு கொடுன்னு பிரார்த்தனை பண்ண பெருமாள் வரம் கொடுப்பவனாலே அவன் கண் என்ற வரத்தை கொடுத்தான் அவருக்கு. இன்னொரு விஷயம் பெரிவா வியாக்கியானங்கள் எடுத்து காட்டுறான் இங்கே, அதாவது ரொம்ப குருடரான ஹரிதவாரண பிரித்யர் அப்படின்னு ஒருத்தருக்கும் தேவப்பெருமாள் கண் கொடுத்தான்னு ஒரு குறிப்பு இருக்குது, வரலாற்று குறிப்பில் இருக்குது. இது கூரத்தானுடைய சுந்தரபாக ஸ்தவத்தில் 126 ஸ்லோகத்தில் காண்கன்னு பெரிய கொடுத்துருக்கா, ஒரு குறிப்பு கொடுத்துருக்கா. இதனாலே சுவாமி பின்னால் எழுந்த சுவாமி தேசிகன், இவன் கண் கொடுப்பவன் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார்னு இங்கே ஒரு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இந்த பாசுரத்தில். அடியே நேரடியாக பார்த்துக்க நிறையா பேர் கண் நேத்திரை திருஷ்டி இல்லாதவா பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இதோ பிரார்த்தனைகள்லாம் செலுத்துது அடியை பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஆச்சாரியன் வாக்கில் வந்திருக்கு, அவர் கொடுப்பு வரம் கொடுப்பவர்னு சொல்லிட்டாருன்னா அவர் கொடுத்துருவார். அந்த மாதிரி அதை மனசில் வச்சுட்டு இந்த மேற்கொண்ட ரெண்டு விஷயங்களையும் சுவாமி தேசிகன் தன் திருவள்ளத்தில் வச்சு இங்கே கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் அப்படின்னு சாதிச்சார். அடுத்தது கருத வரந்தரும் தெய்வ பெருமாள் வந்தார் அப்படின்னு சாதிக்கிறார். கருத வரம், நாம் ஆசிரித்தால் தியானித்தால் விரும்பிய பலனை தந்து அருள்பவர் அப்படின்னு அர்த்தம். கருத வரந்தரும், ஏ சுவாமி நான் பெருமாளை சேவிச்சாதான் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னா, நான் சேவிக்காட்ட அனுகிரகம் எனக்கு பண்ண மாட்டாரா, என்னுடைய தேக யாத்திரை நடக்காதா, இந்த கர்மானுரூபமான யாத்திரை நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகங்கள் சில பேர் மனசில் இருக்குது. இருந்தாலும் இந்த கருத வரம் என்பது இந்த ஜீவாத்மாவுக்கு எது வரம்னா மோக்ஷ சாம்ராஜ்யம் தான் வரமாக வாங்கணும். அதான் பெரியவா சொல்லுவா காலக்ஷேபாதிகளில், பெருமாட்டை என்ன கேட்கணும் அப்படின்னா பெருமாளையே கேளு அப்படின்வா. ஏன்னா அவன்தான் நமக்கு சாஸ்வதமான புருஷார்த்தம். இத்தர வஸ்துக்கள் எல்லாமே அபுருஷார்த்த வஸ்துக்கள். அபுருஷார்த்தம்னா அது நமக்கு தேவையில்லாத வஸ்துக்கள். எப்படியான இந்த ஜீவன் நடத்தத்துக்கு ஒரு இந்த ஒரு சான் வயிறு நிறையணும், அதுக்கு ஏதாவது சாதம் போட்டுருவான் பெருமாள். இன்னும் அதிகம் அதிகம் நமக்கு பணம் வேணும் காசு வேணும்னு கேட்காம பெருமாள்கிட்ட, உன் கைங்கரியம் வேணும், நீ எனக்கு வேணும், உன் சாம்ராஜ்யமான அந்த கலங்கா பெருநகரான பேரின்பம் தரக்கூடிய அந்தமிலா பேரின்பமான வீட்டை கொடுக்க வேண்டும் என்று தான் கேட்க, அதுதான் இங்கே கருத வரம். ஆசிதாள் கேட்டதை கொடுக்கக்கூடியவன், அதான் வரம் தரும் தெய்வ பெருமான்னு போட்டிருக்காருங்க சுவாமி தேசிகன். நம்மாழ்வார் சாதித்த திருவாயமேடு 4 முதல் தசகத்தில் ஒருநாயகமா தசகத்தில் எல்லா எத்தனையோ ராஜா இருந்தான், எத்தனையோ பிரம்மாக்கள் இந்த லோகத்தை வந்து சிருஷ்டிச்சு இது பண்ணிட்டு போயிட்டா அவெல்லாம் யாரும் ஸ்திரம் இல்லை. செல்வநாரணன் ஒருவனே ஸ்திரம், திருநாரணன் தாள் காலம்பெற சிந்தித்து உய்மினோ அப்படின்ட்டு நமக்கு பெருமாள் வத்தந்தான் சாஸ்வதமான புருஷார்த்தம் அப்படின்றத காட்டிருக்கார். அந்த புருஷார்த்தத்தை நோக்கி தான் நம்மளுடைய எண்ணம் இருக்கணும். சரணாகதி பண்ணிட்டு பெருமாள் எப்போ நம்ம கூப்பிடுவான்னு காத்துட்டு இருக்கணும் ஒவ்வொரு ஜீவனும். இந்த பத்தச்சேத்திரனாக இருந்து முக்தச்சேத்திரனாக நம்ம போகணும் அங்கே. அதனாலே இங்கே கேட்டதை கொடுக்கக்கூடிய பெருமாள் இவன் கருத வரந்தரும் தெய்வ பெருமான்னு சாதிக்கிறார். இப்போது 5 வரியான முத்தி மழை பொழியும் முகில்வண்ணர் வந்தார் அப்படின்றது. முத்தி மழை பொழியும் முகில்வண்ணர், முதல்ல சுவாமி தேசிகன் சாதிச்சது முக்கியமாக கச்சி தண்ணில்னர், 7 விஷயம் சாதிச்சு இதில் கச்சி நகர் ரொம்ப முக்கியம்னு சாதித்தார். அடைக்கிழப்பத்தில் முத்தித்தம் நகரேடில் முக்கியமாக கச்சி அப்படின்னு சுவாமி தேசிகன் அங்கே எடுத்தும்போது
இங்கே முத்தி மழை பொழியும் முகில் வர்ணர்னு இந்த திருச்சின்னமாலில் இந்த வரியில் எடுக்கிறார். ஏன்னா மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் எது அப்படின்னா தமிழகத்தில் இந்த கட்சின்னு சுவாமி தேசிகன் திருவள்ள பத்திரர். ஏன்னா முக்கியமான கட்சின்னு ஒரு பதம், விசேஷண பதம் இருக்குது கட்சி நகருக்குங்க. அதனால இங்கே பெருமாள் முத்தி மழை பொழியும் முகில் வண்ணன் அப்படின்னு சாய்க்கிறார். வரத்தை கொடுத்துருவான். இந்த எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்டாக்கா மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்னு ஸ்ரீபாஷ்கர் திருவள்ளத்தை எழுந்த கேள்விகளுக்கு திருவாரட்ட கைங்கரியம் பண்ண திருக்கட்சி நபிகள் மூலமாக ஆறு வார்த்தை பெருமாள் அனுகிரகம் பண்ணார். இப்படி ஆச்சாரியனை அண்டிப்போ நமக்கு அந்திமஸ்தி தேவையில்லைன்னு சொல்லி ஒரு ஆறு வார்த்தை நமக்கு பெருமாள் சொல்லி கொடுத்தார். அதை வச்சு நம்முடைய சித்தாந்தம் விசிஷ்டாத்வத சித்தாந்தத்தை பகவத் பாஷகார ஸ்தாபிச்சார். எதற்கு ஸ்தாபிச்சார்? இந்த ஒவ்வொரு ஜீவனும் பெருமானுடைய சொத்து, அகம் பிரம்மாஸ்மி என்ற ரீதியில் இல்லாமல் பரத்துவம் என்பது தனி, ஜீவன் தனி அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதற்கோசம் ஒரு சித்தாந்தத்தை ஸ்தாபிதம் பண்ணி நம் பகவத் பாஷிகாரர் இந்த சரணாகதி உபாயத்தை நமக்கு அனுஷ்டானம் பண்ணி வச்சார். இந்த முத்தி மழை பெருமாள் பொழியிடும் அப்படின்னாக்கா எல்லாரும் வந்து சரணாகதி அவன் திருவடியில் பண்ணணும், ஆச்சாரமுக்கனே வந்து பண்ணணும். இவன் வரம் கொடுப்பவனாக இருந்தாலும் அவன் திருவடியை ஆசிரியிக்கிறதுக்கு ஆசிதால் வேணும். அந்த ஆசிதாலை கொண்டு வரதன் திருவடியை நிறுத்தினவர் நம் பகவத் பாஷிகாரர் சுவாமி தேசிகன் போன்றோர். அப்படி இவர் வரம் கொடுக்கறதுக்கு மேலேந்து ஒருத்தர் ஒரு பழத்தை போறாருனா கீழே ஒருத்தர் கையேந்தி வாங்கிக்கணும். இவர் இந்த முக்தி என்ற வைகுண்டம் என்ற பதவியை கையில் வச்சு இந்த பெருமாள் காத்துன்னு இருக்கார். அதை வாங்கிக்கிறதுக்கு ஆசிதால் வரணும். அப்படி வரணும்னாக்கா சரணாகதி என்ற உபாயத்தை அனுஷ்டிக்கணும். அதுக்கு அனுஷ்டானம் பண்ணணும்னாக்கா அதுக்கு ஒரு சித்தாந்தம் வேணும். அந்த சித்தாந்தத்தை பெருமாள் தான் திருமுக்கேன அனுகிரகம் பண்ணி பாஷிகாரை கொண்டு ஸ்தாபிதம் பண்ணுறார். பாஷிகாரம் யார் யார் கேட்டாலோ அவள் எல்லாருக்கும் திருவரங்கன் திருவடி, வரதன் திருவடி என்ற திருவடியை காட்டி கொடுத்து அவன் திருவடியை உய்யுங்கோள், அதுவே நமக்கு பிராபிய பிராபகங்கள், அதுவே நமக்கு சகல புருஷார்த்தம் அப்படின்னு காட்டி கொடுத்தார். அவர் காட்டி கொடுத்ததுனால இவர் எல்லாருக்கும் வரம் கொடுக்கிறார். அதனாலே முத்தி என்ற வரத்தை பொழியும் முகில் வண்ணனாய் பெருமாள் இருக்கார். முகில் வண்ணன் பேர் கிளறி கிளறி பிதற்றும் பேராவியும் நைவமெல்லாம்னு நம்மாழ்வார் திருவிருத்தத்தை சாய்கிறார். முகில் வண்ணன் பேர் கிருஷ்ணன். முகில் வண்ணன் நீலமேக சாமளன் சொல்கிறா பெருமாள். இப்படி இதில் பெரியாழ்வார் எடுத்தார் ஒரு பாசுரத்தில், வண்ணமால் வரைய குடையாக மாரிகாத்த மதுசூதா அப்படின்னு சாய்ச்ச. வண்ணமால், வண்ணங்கள் நிறைந்த மால் இவன். இவன் மாலே செய்யும் மணாளன், இவன் மாயன், இவன் மதுசூதன் அப்படின்னு ஆழ்வாராதிகள்லாம் சாதிக்கிறா. அப்பேற்பட்ட இந்த முகில் வண்ணர் வந்தார், முகில் நிறத்துடைய வண்ணர் வந்தார். எதற்கு வந்தார்னா முத்தி மழை பொழிய வந்தார். இந்த என்னுடைய வரதன் சன்னதியே நீ வைகுண்டமாக நினச்சிருந்தாலும், ஆனால் சாஸ்வதமான அர்ச்சனாதி மார்க்கமாக ஒவ்வொரு ஜீவனும் சென்று பெருமாள் திருவடியிலே நித்தியவாசம் பண்ண உண்டான அந்த கலங்கா பெருநகர் இருக்கே, நித்தியசூரி கோட்டிக்கு பக்கத்துலேருந்து பெருமாளை சேவித்து கைங்கரியம் பண்ணக்கூடிய பலன் வைகுண்டத்துக்கு போனாதான் கிடைக்கும். அதற்கு சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். தேக அவசானத்தின் போது மோட்சம்னு சாதிச்சார். அதுக்கு முன்னாடி சரணம்னு சரணாகதியை பண்ணணும். எப்படி நமக்கு கொல்லிகாவலன் காட்டிய வழி, நின் சரணல்லா சரணில்லை அப்படின்னு சொன்னார். இவன் ஒருவனை நமக்கு சரண் என்று காட்டினர்.
அந்த மாதிரி நாம் சரணையண்ட அடையும் போது இந்த முகில்வண்ணனாகப்பட்டவன் இந்த பேர் அருளாளன் முத்தி மழை பொழிகிறார் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்கே திருவள்ளப்பத்திரர். அது மட்டும் இல்லை, இந்த லோகத்துக்கு இவரே மூலம்னு சாதிச்சார். அதாவது மூலம் என ஓலம் விட வல்லார் வந்தார் அப்படின்னு அடுத்த பதத்தில் மூலம். இங்கே கஜேந்திர வித்தாந்தத்தை நம்ம சொல்லணும். மூலம் என ஓலம் இட வல்லார் அவர் வந்தார். இந்த லோகத்துக்கு யார் மூலம், யார் ஆதி அப்படின்னு கேட்டால் நிஸ்சந்தேகமாக நம்ம சிவபதிதான். இதுதான் இந்த பாசுரத்தை திருப்பாவை 20வது பாசுரத்தில் எடுத்து காட்டுறார் ஆண்டாள். 30 அமலர்க்கு முன் சென்று கப்பந்தவர்க்கும் கலியே அப்படின்றார். இந்த கஜேந்திரன் ஒரு குளத்தில் மாட்டின்ட்டான், ஒரு குட்டத்திலே மாட்டின்டாச்சு, முதல காலை பிடிச்சுன்றிருத்து. 1000 தேவ வருஷங்கள் இந்த முதலையும் யானையும் சண்டை போட்டதுன்னு விருத்தாந்தங்கள்லாம் சொல்கிறது. இந்த 1000 தேவ வருஷத்துக்கு என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல. இங்கே தேவ வருஷ கணக்கு என்னன்னு தெரியல, பெரியவாளை கேட்டால் தெரியும். அப்போது இந்த கஜேந்திரன் வந்து பெருமாளை நம்பலை, தன்னுடைய பலத்தை நம்பியே சண்டை போட்டுருக்கான். ஒரு விஷயம் முதலைக்கு தீர்த்தத்தில் இருந்தாக்கா அதுக்கு பலம் ஜாஸ்தி, யானையோட பலிஷ்டனாகிடும். அது தீர்த்தத்துட்டு வெளில வரமாட்டேன்றது, யானை காலை பிடிச்சிட்டு விடமாட்டேன்னு சொல்கிறது, யானையோ கையில் புஷ்பத்தை வச்சுட்டு அதுவும் சண்டை போட்டு பார்த்து இது புஷ்பத்தை பெருமாளத்தோடு சேர்க்கணும்ன்ட்டு ஒரு ஆர்த்தியோடு சண்டை போடுறது முடியல. அதால் அதுவும் கடைசியிலே கத்தித்து ஆதி மூலமே அபயம்னு சொல்லித்து வாரணம் அழிக்க வந்த காரணம்னு பெருமாளுக்கு திருநாமம். இப்போ இந்த வாரணம் கைகூப்பித்து ஆதி மூலமே அபயம் அபயம்னு கத்தித்து இந்த பெருமாள் இங்கே பிரம்மன் ருத்ரன் இத்தர தேவதைகள்லாம் எப்படி இந்த கஜேந்திரனுக்கு வந்து ஒரு அபயம் அளிக்க முடியும், கெட்டாது முடியாது. ஏன்னா லோகத்துக்கு அவள் ஆதி இல்லை, சிருஷ்டிகர்த்தா வேற ஒருத்தன், அதனாலே அவள் பெசாமல் இருந்துட்டா. பெருமாள் ஒருத்தர் தான் ஓடி வந்தேறான். எப்படி ஓடி வந்தேன்னா அரைகுலைய தலைகுலைய வந்து நின்றார்னு சொன்னான். சிவகுண்டத்தில் பெருமாள் எங்கே ஏழுறன்னு யாருக்கும் தெரியல. பெரிய திருவடியும் பக்கத்தில் இல்லை. பிராட்டிமார்களுக்கும் பெருமாள் எங்கே ஏழுறனு தெரியாது. இவன் கீழேந்து குட்டத்து கொள்முதல துஞ்ச குறித்தறிந்த சக்கரத்தான்னு ஆழ்வரங்களா சாசனம் 3 திருவந்தாதியில். அப்படி பெருமாள் ஓடி வரார் அங்கேருந்து. பாதியிலே வந்தான் கருத்மான் சேர்ந்து நேரான். அப்படியும் கருத்மான் போகிற வேகம் போகிறப்பா அந்த முதல்ல வந்து யானையை கொண்டுடும் அப்படின்ட்டு பெருமாள் இந்த கருத்மானுடைய கர்ணபத்திரத்தில் தன் திருவடிகளை வச்சு தூக்கின்னு பெருமாள் மேலே தூக்கி பறந்தாரான். கருடன் கீழே இருந்தாரான், பறந்தே போயிட்டாராம் பெருமாள். அவ்வளோ வேகம் ஆசிரித ரக்ஷணத்திலேயே பெருமாளுக்கு அவ்வளோ வேகம். ஏன் சுவாமி, இவன் வந்து பெரிய சூத்திரதாரி, பெருமாள் திருமணத்தில் திருவுள்ளத்தை ஒரு கணகாலத்தை ஒரு யோஜனையிலே பெருமாள் லோகத்தை சிருஷ்டி பண்ணி சம்ஹாரம் பண்ண முடியும். அப்படிப்பட்டவன் ஓடி வரான், எதுக்கு வரான்னு கேட்டாக்கா இன்னும் பினாட்டிக்கு ஏதாவது கஷ்டம் காப்பாற்ற ஓடி வரானா, இல்லை தேவர்கள் வந்து அபயம் கொடுன்னு கேட்டாளா, இல்லை வேற ஏதாவது ஒரு அவதார விசேஷமா, எதுக்கு வைகுண்டத்திலே பெருமாள் பிரத்யக்ஷ ரூபமாய் ஓடி வர வேண்டும், சக்கரதாரவாக கூட அமைச்சிருக்கலாமே. ஏன் பெருமாள் அவனே நேராக வந்தான், தான் நேராக வந்து ஆஷித ரட்சணம் பண்ணணும், அப்போதான் இவன் என்னை நம்புவான்னு பெருமாள் திருவுள்ளம். அது இவன் ஆதி மூலம்னா யார் ஆதி மூலம்னு லோகத்துக்கு காட்டணும் இல்லையா, அதனாலே பெருமாளே நேராக ஏழ்றர். எப்படின்னாக்கா பெருமாளுடைய மேன்மைய பெருமாள் பார்க்கிற. இந்த கஜேந்திரன் எங்களுடைய ஆஸ்திரிதனுடைய சிறுவையும் பெருமாள் கணிசிக்கல. இப்படி பெருமாள் தன் மேன்மையும் பாராட்டாமல் அவனுடைய சிறுமையும் பாராமல் இந்த நாகப்பரியங்கத்தில் எல்லிருக்கக்கூடிய பெருமாள் அங்கே இருக்கிற காரியங்கள்லாம் விட்டுட்டு இந்த கஜேந்திரனுக்கு ஒரு அபயம் கொடுக்கணும்னு நேராக ஓடி வந்தான். ஓடி வந்து பெருமாள் அந்த குட்டத்து வாசலில் நின்று பார்க்கிறார். சரி, இந்த கஜேந்திரனுடைய காலை
முதல்ல பிடிச்சிருக்குன்னு பெருமாள் பார்த்து சக்கரதாவார தோட்டவுடனே அவர் போய் சம்ஹாரம் பண்ணுறார். பெருமாளுக்கு ஏன் இவ்வளோ சீற்றம் அப்படின்னு கேட்டாக்கா, என்ன ராட்சச ராமாவதாரத்திலே 14 ராட்சச வந்து ஒரு பூமியில் நின்று விஸ்வாமித்திர கோசம் அடித்து துவம்சம் பண்ணுற பெருமாள் பானத்தை போட்டு, அப்பேற்பட்ட ராட்சசால் சுபாசு மாரிச்சன் எதிர வந்து நிற்கிறானா, ராவணன் வந்து நிற்கிறானா, இல்லை ஒரு கம்சந்தான் இருக்கானா, ஒன்றுமே இல்லையே சுவாமி, இங்கே எதுக்கு அங்கேருந்து வரணும், இவ்வளோ கோபமே பெருமாளுக்கு இந்த முதலை பேர்லே அப்படின்னா, அதான் திருமாலிர சாச்சியர் செம்புலால் உண்டு வாழும் முதலமே சீறி வந்தார் அப்படின்னு. ரத்தமும் சதையும் இருக்கக்கூடிய புலாலை உண்ணக்கூடிய ஒரு நீர்ப்புழுவான முதலை, முதலைய நீர்ப்புழுன்னு சொல்கிறா, புழுவான் முதலை யாக்கான எடுத்திருக்கா. செம்புலால் உண்டு வாழும் முதலமே சீறி வந்தார்னா பெருமாளுக்கு அவ்வளோ கோபம், எப்படி காகாசுரன் மேலே பெருமாள் வந்து அவ்வளோ கோபப்பட்டாரோ, பிராட்டிக்கிட்டப்பட்ட அபச்சாரத்துக்கு அவனை தண்டிக்கணும்னு பெருமாள் கோபப்பட்டாரோ, அதை விட ரொம்ப கோபம் இங்கே, ஏன் தன் ஆசிரிதனை இன்னொருத்தவனது ஹிம்சிக்கிறான், அவனை ரட்சிப்பது யாரு, அதுவோ ஆதி மூலமேன்னு கூட்டுது நம்மளை, இந்த லோகத்துக்கு ஆதி நாதானே, நாதானே வந்து ஒரு ரட்சணம் கொடுக்கணும் இந்த கஜேந்திரனுக்குன்னு பெருமாளுக்கு திருவுள்ளம். இப்பேற்பட்ட ஒரு பரத்துவமானது தன்னுடைய மேன்மையான ஸ்திதியை விட்டுட்டு தன்னிலும் ரொம்ப தாழ்ந்தவனான அந்த கஜேந்திரனுக்கு அனுகிரகிக்கவே பெருமாள் வைகுண்டத்திலேருந்து அரைக்குலைய தரைக்குலிய வந்தார் அப்படின்னு பெரியவா சொல்கிறாங்க. இவன்தான் எனக்கு தஞ்சம் கொய்யவாய் விலங்கின் உயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்றுடரறிந்து திருவங்கவன் சாய்ச்சறிந்து விருத்தாந்தத்தை, கொடிய வாய் விலங்கின் உயிர் மணங்க அந்த முதலையோட உயிரை எடுக்கணும், கொண்ட சீற்றம் அப்பேற்பட்டதான் ஒரு கோபம் அது மேலே பெருமாளுக்கு இருந்திருக்கு, ஏன்னா ஒரு ஆசிரிதனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டான், என் திருவடியே நினைச்சென்று எனக்கு ஒரு புஷ்ப சமர்ப்பிக்கணும் அந்த ஒரு ஆசிரிதன் அவனுக்கு ஒரு உயிருக்கு ஒரு ஹானி ஏற்படுத்திட்டானே ஒத்தன், அவன் மேலே அவ்வளவு கோபம் பெருமாளுக்கு, இப்படி வந்து நிற்கிறார். பெருமாள் தான் நேராக வந்து ரட்சிக்கணும்ன்ட்டு திருவள்ளம் அவருக்கு, அதனாலே இங்கே பெருமாள் தான் நேராகவே எள்ளி ஒரு அனுகிரகம் பண்ணார், அதை தான் சுவாமி இங்கே எடுத்தார். இங்கே மூலம் என ஓலம் இட வல்லார் வந்தார், இவரை மூலம் சொல்கிறதுக்கு இவர் வல்லவர், இவர் சமஸ்த லோகங்கள் சிருஷ்டிக்கக்கூடிய வல்லவர், இந்த பிரம்மருத்ராதிகளை வல்லவர், அவாளை இவர் படைச்சவர், ஒரு க்ஷண மாத்திரத்தில் ஒரு லோக சிருஷ்டியம் சம்ஹாரம் பண்ணக்கூடிய மூர்த்தி, வைகுண்ட பாசத்தை விட்டுட்டு இந்த பூலோகத்தை கர்மான ரூபமான பூமியில் வந்து நின்று ஒரு ஆசிரித ரட்சணம் பண்ணுறார் அப்படின்னா அவருடைய விசாலமான கருணையான திருவுள்ளம் என்ன அப்படின்னு பார்க்கணும். வந்து நிற்கிறார் சுவாமி அங்கேருந்து பெருமாள் தன் மேன்மையை பாராமே இந்த குட்டத்து வாசலில் வந்து நின்றார். காணவர் வேடம் கையெழுத்தளர கராவதன் காலினைக்கதுவ ஆனையன் தேரம் தீர புள்ளூந்து சென்று நின்றாடி தொட்டானை அப்படின்றார். ஆனையன் துயரம் தீர புல் ஊர்ந்து கருடாருடனாய் வந்து நிற்கிறார், சென்று நின்றான் ஆழி தொட்டான். திருமங்க மன்னன் தான் சொல்லணும் பெருமாளுடைய விசேஷங்கள் எல்லாம். அப்படியாகப்பட்டவை இந்த மூலம் என ஓலம் இட வல்லார் இந்த வரதன்னு சாய்க்கிறாருங்க. அடுத்த வரி, உத்தரவேதிக்குள்ளே உதித்தாறு வந்தார். உத்தரவேதி பிரம்மா தபஸ் பண்ணுறார், இந்த பெரிய ஒரு யஜ்ஞம் பண்ணுறார் பிரம்மா, பெருமாள் ரொம்ப சந்துஷ்டனாய் திருவுள்ள பற்றி இந்த பேர் அருளாளன் இந்த யஜ்ஞத்திலேருந்து வெளியில் கிளம்புறார். அப்போது ரொம்ப தேஜஸ், மதி மயங்கக்கூடிய தேஜஸ், இந்த தேஜஸை பார்த்து பிரம்மருத்ராதிகள் தேவர்கள் முனிவர்கள்லாம் ரொம்ப சிரமத்துடன் கையை கீழே உண்ணி ஏந்து பார்க்குறா. இந்த தேஜோமண்டலமான புண்ணியக்கொடி விமானம்
அது ரெண்டு தடவை தெரியறது. அதன் நடுவில் இந்த யாகத்தந்து பேர் அருளாளன் இந்த ஹவிர்பாவத்தை வாங்கிண்டு ரொம்ப அந்த செல் முதல்ல சொன்னார் சுவாமி தேசிகன், அழகர் இந்த பேர் அருளாளனாகிய அழகர் நறுமணம் வீசும் திருப்பவளவாயினோடே ஒளியும் பொழிஞ்சுண்டு ஒரு காலமேக திருவுருவமாய் நின்றுட்டுருக்கிற அந்த சேவை எல்லாரும் சேவிக்கிறார் கண்டு அவள் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப பரவசமாயிட்டா. அப்பேற்பட்டதான பெருமாள் இங்கு வந்தான். இவன் வைகுண்டநாதன், இவன் வந்து இந்த உத்தரவேதிக்குள்ளே பிரம்மன் பண்ணி யாகத்தின் பலனாக நமக்கு வந்து நின்றார். இது ஒரு விஷயம் வந்து பெருமாள் இங்கு யஜ்ஞமூர்த்தியா அவதாரம் ரொம்ப தகிக்கும் சொல்லுவா, யஜ்ஞத்திலே வந்தவர் இந்த அத்தி வரதன் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. நமக்கு ஒரு விசேஷம் என்னன்னா பெருமாள் இங்க யஜ்ஞமூர்த்தியா எழுதியிருக்கார். இவர் தான் நமக்கு ஆறு வார்த்தை சம்பிரதாயத்தை கொடுத்தார். இதுக்கு ஒரு காரணம் என்னன்னா இவர் பேசும் தெய்வம் ஆகிட்டார். யாருடன் பேசும் தெய்வம் கேட்டால் திருக்கச்சி நம்பியோடே பேசினார். இது திருக்கச்சி நம்பி முதல்ல திருவேங்கடத்தானுக்கு கைங்கரியம் பண்ண போனார். அங்கே திருவாலட்ட கைங்கரியம் அங்கே பெருமாள் திருவேங்கடமடையான் சாதிச்சார். இங்கே ஏற்கனவே குளிர் சுவாமி என்னால் முடியாது, இது திருவரங்கத்துக்கு போ ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு சொன்னதாக சொல்லுவா பெரியவா. சரி பெருமாள் நியமனம் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு நேராக கச்சி நம்பி திருவரங்கத்துக்கு எள்ளி அங்கே உள்ளவருக்கு அடியேன் திருவாலட்ட கைங்கரியம் பண்ணுறேன்னு சொன்னார். பா இந்த பக்கம் காவேரி இந்த பக்கம் கொள்ளடம் ரெண்டும் ஜிலுஜிலுன்னு தீர்த்தம் போயின்னு இருக்கு, எனக்கு ஏற்கனவே சிலுசிலுப்பாக இருக்கு, எனக்கு வேண்டாம். யஜ்யத்திலே வந்த பெருமாள் யாகத்திலேயே தோன்றிய பெருமான தேவ பெருமானிடத்தில் போய் கைங்கரியம் பண்ணுன்னு நியமனம் ஆச்சு திருவரங்கன்ட்டேந்து. அங்கேருந்து வந்தார் இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணார். இவர் யஜ்யத்திலேருந்து வந்த மூர்த்தியினாலே ரொம்ப சூட்டு பெருமாளுக்கு தணிக்கணும், அதனாலே பார்க்க சிபாரிசு ஆற்றேன்னு வருது அப்படின்னா திருவரங்கனும் திருவேங்கடமுடையானும். இவர் இப்படி இல்லை ஒரு சாதாரண பெருமாளாக இருந்தால் இந்த திருவாரூட்ட கைங்கரியம் திருக்கட்சி நம்பி கிடச்சிருக்குமா கிடைக்காதான்னு நமக்கு தெரியாது. அதனாலே லிங்க் எப்படி வருது பாருங்கோ, இந்த ஆறு வார்த்தை பேசி ராமானு சித்தாந்தத்தை ஸ்தாபிதம் பண்ணுறதுக்கு பெருமாள் பிரம்மன் பண்ணி ஆகத்தின் மூலமாக கட்சியிலே வந்து இந்த புண்ணியகொடி விமானத்தோடே ஒரு அவதாரத்தை பண்ணி ஒரு அர்ச்சாமூர்த்தியாக இங்கே ஏழு இருந்து திருக்கட்சி நம்ம பண்ணுற திருவாரூட்ட கைங்கரியத்தை தான் சுவீகரிச்சுண்டு அவர் மூலமாக சித்தாந்த ஸ்தாபனத்துக்கு ராமானுஜரட்டு ஆறு வார்த்தை பேசி கொடுத்து நமக்கு ஒரு சம்பிரதாயத்தை ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார். பின்னாளில் சுவாமி தேசிகனையும் அரவணைச்சுண்டு எப்படி நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்து சரணாகதி சன்மார்க்கத்தை நமக்கு தலை கட்டி வச்சான் இந்த பெருமாள். அவன் வந்து உத்தரவேதிக்குள்ளே உதித்தான் அப்படின்னு இங்கே சாதிக்கிறார் சுவாமி. உத்தரவேதிக்குள் உதித்தான் ஒரு வயசில், ஆமாம் யஜ்யம் பண்ணர் யாகம் பண்ண பெருமான் இல்லை வந்துட்ட பெருமான்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுக்கு பின்னாடி இந்த லிங்கை பார்க்கணும், பெருமாளுடைய அந்த லீலைகள் எது கோசம் தான் அவதாரம் பண்ணுறான். ஒரு கீதை சொல்கிறதுக்கு 700 ஸ்லோகம் சொல்கிறதுக்கு அர்ஜுனனுக்கு சொல்கிறதுக்கு பெருமாள் 125 சம்வத்சரம் கிருஷ்ணாவதாரமாக இங்கே எழுதியிருந்தார். பெருமாள் காய நகர்த்திறான். சில பேர் சொல்லுவார் ராமாவதாரம் ராவண சம்ஹாரத்துக்குன்னு இருந்தாலும் வசிஷ்டருக்கிட்ட சிஷ்யனா தான் வந்து அபியசிக்கணும்ட்டு பெருமாள் அவதாரம் பண்ணானாம். சொன்னார் வசிஷ்டிட்ட பெருமாள், நீ எந்த வம்சத்துக்கு ராஜகுருவாக இருக்கையோ அந்த வம்சத்திலே நான் அவதாரம் பண்ணுவேன் அப்படின்னு பிரதிஜை பண்ணியிருக்க பெருமாள். பாருங்கோ ஏதோ ஒரு அவதாரம் வந்தது, பானத்தை போட்டார், குரங்கு ஃப்ரெண்டாச்சு, அனுமார் உபகாரம் பண்ணார், சீதா பிராட்டியார் ராவணன் தூக்கின்னு போனான்னு இல்லாமல் இதுக்கு வந்து இது முற்காலத்திலே பெருமாள் பண்ண பிரதிஜைலாம் அத்தியாகாரம் பண்ணி கொண்டு வந்தால் தான் லிங்க் கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி இங்கே உத்தரவேதிக்குள்ளே உதிக்கிறதுக்கு உதிச்சு சம்பிரதாய ரட்சிக்கிற சம்பிரதாயத்தை யாமையே பரதத்துவம்னு மாறுதட்டி நிற்கக்கூடிய பெருமாள் என் திருவடியை புடி அந்திமஸ்மிருதி தேவையில்லைன்ற வார்த்தைகள்லாம் கச்சி நம்பிக்கிட்டு பெருமாள் அனுகிரகிச்சு அதன் மூலமாக சம்பிரதாயத்துக்கு
ஒரு நல்வழியை காட்டிய பெருமாள் அவர் உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் அப்படி என்று சுவாமி கங்களாசாசனம் பண்றார். அப்புறம் உம்பருதொழும் கலருடையார் வந்தாரு தாமேன், கடைசி வரி தலை கட்டுறார். உம்பர்னா மேலேன்னு அர்த்தம். இந்த நித்தியசூரி கோட்டையில் இருக்காள தேவகந்தர்வாள் நித்தியசூரிகள் அவையெல்லாம் சேவிக்கும் கூடிய திருவடைகளை உடைய பெருமாள். உம்பரு தொழும் கடலுடையார் வந்தாரு தாமே அப்படின்னு திருச்சின்ன ஒலிங்க. அவ என்ன சொல்வா, மேல்லோகத்திற்கு வாங்க கால் பதிக்க கூட யோகியதை கிடையாது. இங்க இது கர்மானுரூபமான பூமி, இந்த பூமியில அவ வந்து நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் படுவா. இருந்தாலும் இந்த தேவபெருமான் விஷயத்திலே இவன் விசேஷமான அர்ச்சாமூர்த்தி. இவன் சத்சம்பிரதாயம் வளரத்துக்கு உபகாரங்கள் பல பண்ணியிருக்க, அதையும் மனசில் வச்சு பிரம்மனுடைய யாகத்திலே வெளிப்பட்ட பெருமாள். இதையெல்லாம் கணிசிச்சு இந்த திருவடியை நாம் தொட வேண்டும் என்று இந்த நித்தியசூரி கோட்டையில் இருக்கிறவானும் இங்கே வந்து பெருமாளை சேவிக்கக்கூடிய அப்பேற்பட்ட கச்சினங்களிலே வசிக்கக்கூடிய பெருமாளுடைய திருவடியை அந்த நித்தியசூரி கோட்டையில் இருக்கிறவாளும் இங்கே வந்து சேவிச்சு ஆனந்திக்கிறா அப்படின்ட்டு அவளும் தன்னை தொழுது தொழுது நின்றார்க்கக்கூடிய திருவடிகளை அவளுக்கு பிரசாதமாய் கொடுக்கக்கூடிய பெருமாள் இங்கே வந்து நின்றார் அப்படின்னு இங்கே சொல்கிறார் சுவாமி தேசிகன். உம்பரு தொழும் கடல் உடையார் வந்தாரு தாமே, தாமே யஜ்யத்திலேருந்து வெளிப்பட்ட பெருமாள் தாமே வந்தார், கடல் உடையார் வந்தார், தொழும் கடல் உடையார் வந்தார், உம்பரு தொழும் கடல் உடையார் வந்தார், உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், மூலம் என ஓலமிட வல்லார் வந்தார், முத்தியாகிய மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், கேட்ட வரத்தை தரக்கூடிய கருதவரதன் தெய்வப்பெருமாள் வந்தார், இவர் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாளாய் வந்து நின்றார், அவர் அத்திகிரி அருளாள பெருமாளாயிருந்தார், அவரே ஆணைபரி தேரின் மேல் அழகராய் வந்தார் அப்படின்னு கீழே இருந்த பாதுரத்தை நம்ம சேவிச்சுட்டு போனாக்கா அந்த ரசம் நமக்கு புரியும். முதல்ல அத்தி பெருமான்னு சொன்னார், வாகனத்தில் எல்லக்கூடிய பெருமான்னு சாதிச்சார், கண் கொடுக்கும் தெய்வம் கருத வரந்தரும் தெய்வம்னு சாதிச்சார், முத்தி மழை பொழிய முகில் வண்ணர்னு சாதிச்சார், லோகத்துக்கு இவனே மூலம்னு சாதிச்சார். இவர் யாருன்னு கேட்டால் பிரம்மன் பண்ண யாகத்தின் பலனாக புண்ணிய கோடி விமானத்திலே ஏழிய பெருமாள். எப்படி பிரணவாகார விமானத்தோடு அயோத்தியிலேருந்து ஏழுனாரோ வைகுண்டத்திலேருந்து ரங்கநாதன் ஏழுனான்னு சொல்லுவா. அப்போ ஏற்பட்ட பெருமாள் அவருக்கு ஒரு பெரிய விசேஷம். இந்த பெருமாள் புண்ணியகோடி விமானத்தோடு எழிய பெருமாள் அப்படின்னு இவருக்கு ஒரு விசேஷம். இவர் யாருன்னு கேட்டால் இந்த நித்தியசூரி கோட்டையில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேவிக்கக்கூடிய பெரிய பெருந்தாளுடைய பிரானுடைய கீழ் பிரியாதண்டம் இருப்பார் என்ற ரீதியிலே அப்பேற்பட்ட தலைமுறையின் திருவடிகளை உடைய பெருமாள் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை நமக்கு சாதித்து தலை கட்டுறார். அடுத்த வாசகத்தை நாளைக்கு விண்ணப்பிக்கிறனுடைய கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.